இந்த ரொம்பவே அழகான நிகழ்வு, அழகான தருணம், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன். இரும்பு திரை திரைப்படத்தின் இசை வெளியீட்டுள்ள அவர்களை வரவேற்கிறேன். இரும்பு திரை என்ற ஒரு பேரு நான் முதல்ல கேட்டுப்போவது, இந்த படம் ஒரு பேர் கேட்கும்போது, அதாவது எந்த ஒரு படமா இருந்தாலும் ஒரு பேர் கேட்கும்போது ஒரு யோசனை இருக்கும், இந்த படம் வந்து எதை பத்தி இருக்கும், இந்த படத்தோட டாபிக் என்ன என்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு பேர் கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் இது எதை பத்தி இருக்கும், அயன் அவர் அயன் கர்டன், இரும்பு திரைன்னா அயன் கர்டன். அப்போ நான் டைரக்டரை மீட் பண்ணேன், அங்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுங்க, இந்த படம் வந்து இன்டர்நெட்ல படிக்கும்போது இந்த படம் வந்து ஒரு டெக்னோ த்ரில்லர் சொல்லி ஒரு புது ஜானர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அவங்ககிட்ட. ஸோ அவங்க வந்து அதுக்கு கொடுத்த ஒரு ரீசனிங், அதுக்கு கொடுத்த ஒரு அர்த்தம் என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்றீங்களா, ஆமா, லேப்டாப் யூஸ் பண்றீங்களா, ஆமா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு கேஜெட், ஏதாவது ஒரு டேப்லெட், இல்லை ஒரு ஒரு ஐபேட், ஒரு மொபைல் ஃபோன், ஒரு லேப்டாப், ஒரு டெஸ்க்டாப், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். டெக்னாலஜி பேஸ்ட் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறதே வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ இந்த ஒரு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு கேஜெட் யூஸ் பண்ணும்போது, நம்ம பார்க்கறது வாட் யூ சீ இஸ் ஸ்க்ரீன்ல வரது மட்டும்தான் நம்ம நம்மளால பார்க்க முடியாது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துருக்கு என்பது வி டோன்ட் நோ. அதை பற்றி தான் இந்த படம். பேசிக்கலி இந்த காலகட்டத்தில் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு ரெலவெண்ட் ஆன ஒரு இஷ்யூ, இன்ஃபர்மேஷன் டெஸ்ட், அதை பற்றி தான் இந்த படம். ஸோ இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேச போகிறோம், இந்த படத்தோட பாடல்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் எனக்கு வந்து எங்க இதை பற்றி சொன்னப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வெளியூர் போயிருந்தேன் ஒரு ஷோக்காக. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் எனக்கு திடீர்னு அங்கே இருக்கிற நம்பரில் ஒரு கால் வருது, கூப்பிட்டு என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபீஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த பேங்க் வந்து என்னன்னா நீங்கள் வந்து இந்த காசு எடுக்கலாம் சொல்லி ஒரு கால் வந்தது. எதுக்கு எனக்கு 50,000 ரூபீஸ் வந்து எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, லக்கி ட்ரா இல்லை நீங்கள் சேர்ந்துருந்தீங்க, ஸோ உங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு, ஸோ நீங்கள் இந்த பேங்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொன்னாங்க. நான் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் வந்து எனக்கு எப்போ நான் லக்கி ட்ரா இல்லை ஒரு கூப்பிட்லையும் ஃபில் பண்ணி கொடுக்கலையே நான் யோசிச்சிட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபோன்லேயே இருங்க, ஆனால் இந்த இடத்துக்கு வாங்க. நாங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ ஒரு ஒரு கேம் கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ ஃபைனலி வாட் ஹேப்பன்ட் வாஸ், நான் ஒருத்தர் கூட இருந்தேன் அந்த இடத்துல, ஒருத்தர் கூட இருந்தேன். அவங்க என்னன்னா, அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பர்சன், இதில் வந்து பயங்கர ஒரு கில்லாடினே சொல்லலாம். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கால் வந்துருக்கு, அவங்க காசு கிடைச்சிருக்குன்னா சொல்கிறாங்க, அவங்க வந்து இப்போ பேசுங்க நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் கால்னு சொல்லி அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வரைக்கும் போய் நான் அவங்க சொன்னேன் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க அவங்க பிடிச்சிட்டாங்க. பேசிக்லி தே வர் ஹேக்கர்ஸ், ஹேக்கர்ஸ் ஹூ ஹேவ் ஹேக்ட் தி சிஸ்டம். எப்படி என் நம்பர் கிடைச்சதுன்னு சொன்னேன்னா, ஏர்போர்ட்லேருந்து இறங்கும்போது நான் வந்து என்னோட நம்பர் அந்த சிம் கார்டு, புது சிம் கார்டு வாங்கும்போது அங்கே கொடுத்துருந்தேன் டேட்டா பேஸாக, அந்த டேட்டா பேஸை ஹேக் பண்ணி கிடைச்சிருந்த இன்ஃபர்மேஷன் தான் அதை யூஸ் பண்ண வேண்டி. பட் ஃபைனலி அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கே நடந்திருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கே நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி எத்தனை இன்சிடென்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நடந்துருக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் இந்த படம். எவ்ரிடே தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். இந்த படமோட டீசர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க, இந்த படத்தோட காஸ்டிங் க்ரூவோட வெல்விஷர்ஸ் ஃபேன்ஸ் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க திரையுலகத்துலேருந்து. ஜென்ரலாக பொதுவாக நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம், செலிபிரிட்டிஸை வந்து நம்ம வந்து ஃபெலிசிட் பண்ணுவோம், இல்லை வெல்கம் பண்ணும்போது ஒரு புக்கே கொடுப்போம், பூச்சை கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி ஏன், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தனி ஃபார்மாலிட்டி? இந்த ஃபார்மாலிட்டி வேண்டாமே யோசித்தோம். இட்ஸ் நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் எனிபடி, பட் நாங்கள் என்ன யோசித்தோம்னா,
in the Puchendre, in the bunch of flowers, in the this kind of felicitation, we spend some amount of money on that. So andha kaasu andha panam innoru nalla kaarathukaga selavu pannalange indru oru yosana undu and andha oru 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 thought nala oru yosana nala what we have done today is irandu kuzhandhaigalukku irandu romba romba special ana kuzhandhaigalukku avangalukku தேவைப்படுது ஸோ அவங்களுக்கு இந்த காசு தேவைப்படுது ஸோ அவங்களுக்காக அவங்களோட படிப்புக்காக அவங்களோட எஜுகேஷனுக்காக அந்த காசு போய் சேரும் ஸோ இந்த இந்த இரண்டு குழந்தைங்களுக்கு இரண்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான லேடிஸ் இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் இந்த மேடைக்கு அழைக்க போகிறேன் முதல் முதலாக நம்ம ஹீரோவோட அம்மா திரு விஷால் அவர்களை அம்மா குட்டி பத்மினி அம்மா அவர்களையும் எனக்கு இந்த அழகான ஒரு